அமெரிக்காவுக்கு ஓட நேரிடும். ராஜபக்சர்களுக்கு கடும் தொடியில் எச்சரிக்கை. முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள். வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட தகவல். பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையில் மேலும் 745 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு. நாளைய தினமே அரசியலிலிருந்து வெளியேற தயார். மைத்திரி தரப்பு அதிரடி அறிவிப்பு. எதிர்வரும் நாட்களில் பாடசாலைகளை நடத்துவது குறித்து சுகாதார அமைச்சர் வெளியிட்ட தகவல். மக்கள் அணிதிரண்டு வீதிக்கு இறங்கினால் அனைத்தையும் சுருட்டிக்கொண்டு அமெரிக்காவுக்கு ஓட வேண்டி வரும் என்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் வெல்கம. 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான நேற்றைய விவாதத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், நாடாளுமன்றத்தில் எம்பிக்களது எண்ணிக்கை முக்கியமல்ல, பெரும்பான்மை ஆதரவு என்பது முக்கியமல்ல, தற்போதைய அரசாங்கமும் முறையாக செயல்படாவிட்டால் தோல்வியை சந்திக்க நேரிடும். இதனை ஐக்கிய மக்கள் சக்தியின் அண்மைய ஆர்ப்பாட்டம் அரசுக்கு கற்பித்துள்ளது. மக்கள் எதிர்ப்பு எங்கிருந்து கிளம்புவது என்பதை எங்களால் சரியாக கூற முடியாது. அரசிடம் 150, 130, 140 என பெரும்பான்மை இருக்கலாம். அதனை பார்க்க மக்கள் எதிர்ப்பு பலமானது. அவர்கள் அணிதிரண்டால் அனைத்தையும் சுருட்டிக்கொண்டு அமெரிக்காவுக்கு செல்ல நேரிடும் என கடும் துணியில் எச்சரித்துள்ளார். இலங்கையின் பல பகுதிகளில் இன்றும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றைய காலநிலை குறித்து திணைக்களம் வெளியிட்டுள்ள தகவலின்படி, மேல் சப்ரகம்புவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என கூறப்பட்டுள்ளது. 2020 கல்வியாண்டுக்கான வெட்டுப்புள்ளிகளுக்கு அமைவாக பல்கலைக்கழகங்களுக்கு தகுதி பெற்ற மாணவர்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ஆரம்பிக்கப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கான வெட்டுப்புள்ளிகளை வெளியிடும் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமர்துங்க தெரிவித்தார். இதற்கமைய ஒவ்வொரு மாணவரும் தெரிவாகியுள்ள பல்கலைக்கழகம் மற்றும் பாடநெறிகள் தொடர்பில் அறிந்துள்ளதாக அவர் கூறினார். இதனையடுத்து அவர்களை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் பதிவு செய்யும் நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டியுள்ளதாக பேராசிரியர் சம்பத் அமர்துங்க குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பல்வேறு பீடங்களையும் டிசம்பர் மாதம் மற்றும் ஜனவரி மாதத்தின் முதற் பகுதியில் ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இம்முறை பல்கலைக்கழகத்திற்கு 41,000 மேற்பட்ட மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மேலும் 745 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் தொற்றுக்குள்ளானவர்கள் அனைவரும் புதுவருட கொரோனா கொத்தடியுடன் தொடர்புடையவர்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இதுவரை கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 555,204 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் கொரோனா தொற்றாளர் பாதிக்கப்பட்ட உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 14,086 அதிகரித்துள்ளது. மேலும் இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து பூரண குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 525,911 அதிகரித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு தீர்மானித்தால் நாளைய தினம் கூட தமது அமைச்சர்கள் அரசாங்கத்திலிருந்து வெளியேற தயார் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இன்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், கடந்த இரு வாரங்களில் கைவிடப்பட்ட வேலை திட்டங்கள், தவறிய திட்டங்கள் போன்றவற்றை மீள்பரிசீலனை செய்வது தொடர்பில் ஜனாதிபதி மீண்டும் சந்திக்க நேர்ந்துள்ளது. அவற்றை பற்றி சிந்தித்து எதிர்வரும் 3 வருடங்களில் அவற்றை முறையாக திட்டமிட்டு பயணித்தால் அவருக்கும் அவரது பெயருக்கும் சிறப்பு. இது நாம் உருவாக்கிய அரசாங்கம். அநதிகளும் இருக்கின்றன. பிரதேச சபைகளின் வரவு செலவு திட்டத்துக்கு எமக்கு ஆதரவு கிடைக்காதது போல் தெரிகின்றது. சுயாதீனமாக தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த கட்சி அதற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை. எதிர்வரும் காலத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாடசாலைகளை நடத்துவது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் கெஹ்லியர் ராம்புக்வெல தெரிவித்துள்ளார்.
கண்டியில் நேற்று இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், அனைத்து பாடசாலைகளுக்கும் நிதி வழங்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது இரு குழுக்களாக பிரித்து பாடசாலைகளை நடத்துவது குறித்து கவனம் செலுத்தியுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். இதேவழி சுகாதார சேவைகள் பணிப்பாளரினால் பாடசாலை மாணவர்களுக்கான விசேட சுகாதார வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய கோவிட் தொற்றுக்குள்ளான ஒருவர் அல்லது கோவிட் தொற்று இருக்கலாம் என சந்தேகிக்கும் ஒருவர் இனம் காணப்படும் சந்தர்ப்பத்தில் நடந்து கொள்ள வேண்டிய விதம் தொடர்பில் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவுக்கு ஓட நேரிடும், ராஜபக்சர்களுக்கு கடும் தொடியில் எச்சரிக்கை. முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள், வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட தகவல். பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையில் மேலும் 745 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு. நாளைய தினமே அரசியலிலிருந்து வெளியேற தயார், மைத்திர தரப்பு அதிரடி அறிவிப்பு. எதிர்வரும் நாட்களில் பாடசாலைகளை நடத்துவது குறித்து சுகாதார அமைச்சர் வெளியிட்ட தகவல்.